வெல்கம் அகே. உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பண்ணதே கிடையாது, அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் வந்து அதுலேயே வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதே கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி, இல்லை அதே டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு நாள் அந்த இன்ஜினியர் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணனால தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கிடைக்கிற சான்ஸை கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். டெய்லி ஒன்று ஒரு ஒர்க்காக, ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக வந்து முடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்களே எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ணுறீங்களா நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் முடிச்சுக்கா முடியுங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. நீங்கள் அதை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணி நீங்கள் எடுத்து பண்ணி காமிங்க. அது போக அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்க 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 ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்போவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சுட்டு ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆகணும் நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை கிடச்சதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, டிரான்சிஸ்டர்னால் என்ன, அதில் NPN PNP அப்படின்னு ரெண்டு விதமான டிரான்சிஸ்டர் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்குள்ளே இந்த டிரான்சிஸ்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, NPN PNP என்னென்ன வகையில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரிலேனா என்னென்னு பார்த்தலாம். ஏன்னா ரிலே வச்சு தான் அடுத்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து கொண்ட முடியும். ரிலே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரீச் சுவிட்ச் மாதிரி இருக்கும். ரிலேயில் வந்து நம்ம ஹையர் லோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹையர் லோட் கனெக்ட் பண்ணி லோடை வந்து ஆக்ட் பண்ணுறக்கு, இல்லாட்ட ஒரு டிசியையும் ஏசியும் வந்து செப்பரேட் பண்ணுறக்கு. அது போக வெளியிருந்து வர அவுட்புட்லேருந்து வர லீக்கேஜ் கரண்டெல்லாம் வந்து இது என்ட்ரையிலே வந்து என்ன செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து இது லோ ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ரிலேஸ் வந்து அதிகமான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரிலே வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸாக இருக்கும். இப்போ ஏன் வந்து இந்த ரிலே அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ரிலேயை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ரிலேயை வந்து ஏன் வந்து டிரான்சிஸ்டர் கூட கொண்டு வரோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா NONC அப்படிங்கிற கான்டாக்ட் இருக்கும். அது வந்து சுவிட்சிங் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். NOங்கிறது NC ஆகி நமக்கு வந்து ரிலே ஆக்ட் ஆகும்போது அவுட்புட் கொடுக்கும். இதே ஃபங்க்ஷன் தான் டிரான்சிஸ்டர்லேயும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் ரிலேங்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. ரிலேங்கிறது ஒரு மேக்னெட்டிக் காயிலில் எப்போ சப்ளை கொடுக்குறோமோ அப்போ வந்து அந்த NONC வந்து க்ளோஸ் ஆகி லோடுக்கு வந்து சப்ளை வந்து போகும். இப்போ ரிலேயில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிலேயில் எப்படி நமக்கு வந்து காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்குறோமோ அப்போ வந்து சுவிச்சிங் ஆகி வரும். அதே மாதிரி தான் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுன்னா, நமக்கு பேஸ் கரண்ட்டுக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது அது வந்து சுவிச்சிங் ஆகி வரும். இதுலேயும் NONC, அதில் ரிலேயில் NONCங்கிறக்கு பதிலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன் எமிட்டர் அப்படின்னு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ப்ளஸ் பேஸுங்கிறது ரிலே பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரிலே வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப சுவிச்சிங் வந்து எனக்கு கம்மியாக வேணும், டைம் வந்து கம்மியாக வேணுங்கிற இடத்துல ரிலேஸ் வந்து நீங்கள் போடுவாங்க. ஆனால் வந்து இந்த டிரான்சிஸ்டரோட சுவிச்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நேனோ செகண்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நேனோ செகண்டில் சுவிச் ஆகும், ரிலேவை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அனலாக் டிவைசஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அனலாக் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு, சிக்னல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சிக்னலை வந்து ஆம்பிளிஃபிகேஷன்னா எக்ஸ்ட்ரா சிக்னலை வந்து அதிகப்படுத்துறது, ஸ்கொயர் வேவ் இந்த மாதிரி வந்து சிக்னல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரிலேவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரிலேவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது போக இதோட சுவிச்சிங் வந்து ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். சுவிச்சிங் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும். ப்ளஸ் ஆர்க் இந்த மாதிரி எல்லாம் வரும், ஆர்க்கு இந்த மாதிரி ஓவர்லோடு இந்த மாதிரி எல்லாம் ரிலேயில் வரும். ஆனால் இதில் வந்து நீங்கள் இது ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு சுவிச்சிங் சவுண்ட்ஸு அப்புறம் ப்ளஸ் பார்க் இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே வராது. இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் லோடில் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டிவைசஸில், லோவில் ஒரு 5 வோல்ட் மேக்ஸிமம் 5 வோல்ட் அந்த டிவைசஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக ரிலேஸ் வந்து நிறைய இடத்துல பவர் டைப்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக டிரான்சிஸ்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிலே விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் ஏசி டிரான்சிஸ்டர்ஸும் இருக்காது, ஏசி டிரான்சிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ரிலேஸும் நீங்கள் ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்சிஸ்டரும் ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிரான்சிஸ்டர் வந்து டிசியில் தான் யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே, இதில் வந்து என்பிஎன் பிஎன்பின்னு அப்படின்னு ரெண்டு டிரான்சிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட கரண்ட் டைரக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் மூணு பாயிண்ட் இருக்கும். இதுதான் வந்து பேஸ் பாயிண்ட்டு, இது வந்து எமிட்டர் பாயிண்ட்டு, இது வந்து கலெக்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த பேஸ் கரண்ட்டை பொறுத்து தான் வந்து அது என்பிஎனா இல்லை பிஎன்பியா அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரோட சிம்பிள் இது. இது வந்து எமிட்டர் டெர்மில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த ஏரோ வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் டெர்மில் அவுட்வேர்ட் இருந்துச்சுன்னா எமிட்டரில் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அவுட்புட் வந்து எமிட்டரில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ NPN அப்படிங்கிற டிரான்சிஸ்டரில் மூணு பாயிண்ட் இருக்கும். இந்த எமிட்டரும் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே NO கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகும். இந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட், நம்ம கொடுக்குறக்கூடிய பேஸ் கரண்ட். இப்போ இந்த பேஸ் கரண்ட் வந்து எமிட்டரை நோக்கி, இந்த பேஸ் கரண்ட் வந்து எமிட்டரை நோக்கி வந்து அவுட்புட் வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து NPN டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இதுதான் அதோட வந்து சிம்பிள். இதே வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் எப்படி சொல்லுவோம்னா பிஎன்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எமிட்டரும் கலெக்டரும் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும், என்னங்கிற பேஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து பேஸுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம். NPN டிரான்சிஸ்டரும் பிஎன்பி டிரான்சிஸ்டரும் ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். இது ரெண்டுமே வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடி அப்படிங்கிற இதுலேருந்து தான் ஒரு பார்ட்டு தான் வந்து NPN பிஎன்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பிஜேடியில் வந்து செமிகண்டக்டர் காம்பனன்ஸ் இருக்கும், அதையும் NPN பிஎன்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செமிகண்டக்டருமே இருக்கும், பி டைப்பும் இருக்கும் என் டைப் செமிகண்டக்டருமே ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒர்க், இது என்ன ரெண்டு இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸாக தான் இருக்கும். கரண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற டிவைசஸ். இதில் வந்து மூணு பாயிண்ட் இருக்கும், எமிட்டர் பேஸு கலெக்டர். அதே மாதிரி என்பிஎன்லேயும் பார்த்தீங்கன்னாலும் எமிட்டர் பேஸு கலெக்டர் அப்படின்னு இருக்கும். சேம் அஸ் பிஜேடிலையும் அதே தான் இருக்கும், எமிட்டர் பேஸ் கலெக்டர் அப்படிங்கிற மூணு பாயிண்ட் இருக்கும். இப்போ இது எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. என்பிஎன் வேணுங்கிற இடத்துல என்பிஎன் யூஸ் பண்ணிக்கலாம், பிஎன்பி வேணுங்கிற இடத்துல பிஎன்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு சர்க்கியூட்ஸ்லாம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு வந்து சுவிச்சிங் ஆப்ரேஷன் வந்து அதிகமான வேணும், டைம் எனக்கு சுவிச்சிங் ஆப்ரேஷன் அதிகமாக நடக்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் ஒரு 12 டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்பிஎன் டிரான்சிஸ்டர் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என் டைப் லேயர் இருக்கும், ஒரு பி டைப் லேயர் வந்து இருக்கும். செமிகண்டக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பி டைப் லேயர்ஸ் இருக்கும், ஒரு என் டைப் லேயர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எமிட்டர் கலெக்டர்னு பார்க்கும்போது இதை வந்து என் டைப் மெட்டீரியலில் வந்து எமிட்டர் கலெக்டர் வந்து டெர்மினல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க என்பிஎன் டிரான்சிஸ்டரில். இதே வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டரில் வந்து பி டைப் மெட்டீரியலில் வந்து எமிட்டர் கலெக்டரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து பேஸ், பேஸ்னா என்பிஎம் டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து பிஎன்பி டைப் டிரான்சிஸ்டரில் வந்து என் டைப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரில் என்பிஎன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், இதே பிஎன்பி டைப்பில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இருக்கும். இதே மைனாரிட்டி கேரியரில் இது மினிமம் நம்பர் ஆஃப் வந்து ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், இதில் மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். இதே கரண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது எமிட்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து போயிட்டுருக்கும். எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு வந்து போயிட்டுருக்கும். இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு வந்து போயிட்டுருக்கும் பிஎன்பி டிரான்சிஸ்டரில். 8 வந்து பேஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லும்போது என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து ஹை சிக்னல் அடுத்த பேஸ் டெர்மினல், ஹை சிக்னல் கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இதே வந்து பிஎன்பி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லோ சிக்னல் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, பேஸ் டெர்மினலில் வந்து பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து பேஸ் டெர்மினலில் வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகும், இதில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணால் ஆக்டிவேட் ஆகும். அப்ளிகேஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் மெஜாரிட்டி டார்ச் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக பிஎன்பி டைப் டிரான்சிஸ்டரில் வந்து நீங்களும் அதே மாதிரி பிஎன்பி வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பிஎன்பி டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஆஃப் என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் சுவிச்சிங் வந்து ஃபாஸ்ட்டு சுவிச்சிங் அண்ட்
இருக்கிற இடத்துல எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் அண்ட் கேஜெட்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து என்பிஎன் வந்து யூஸ் பண்ணணும். பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோ ஸ்விட்சிங் வேணும் அப்படிங்கிறது, அதாவது என்பிஎனை விட லோ ஸ்விட்சிங் வேணும், ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கணும், ஸ்விட்சிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் சர்க்யூட் கேஜெட்ஸில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் டைம்னு பார்க்கும்போது இதில் வந்து டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கும், ஸ்விட்சிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக கூட கொடுத்துக்கலாம் என்பிஎனில். இதே வந்து பிஎன்பியில் வந்து நீங்கள் மோர் டைம் வந்து எடுத்துக்கும், ஸ்விட்சிங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இதையும் கம்பேர் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ரிலே யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து லோடு வந்து ஹையாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அந்த இடத்துல வந்து லோடு வந்து ஹையாக இருக்குது, இப்போ எனக்கு ஸ்விட்சிங்கிறது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் ரிலேஸே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணுவேன், ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 டைம் 2000 டைம் வந்து அந்த சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துல, லோடு வந்து எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் டைப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்ஸ், ரிலே அவுட்புட்டு அண்ட் டிரான்சிஸ்டர் அவுட்புட். நம்ம டிரான்சிஸ்டர் பற்றி இப்போ பார்த்துட்டோம். இப்போ டிரான்சிஸ்டர் அவுட்புட்டு எப்போ சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிலே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏசி கரண்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை டிசி கரண்ட்டும் கொடுத்து அவுட்புட்டே வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படின்னா பிஎல்சிக்குள்ள ஒரு இன்புட் இன்டர்னல் சர்க்கியூட்லேருந்து அந்த காயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்து அந்த காயில் வழியாக ஒரு என்ஓ கான்டாக்ட், ஒரு என்ஓ கான்டாக்ட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. அது வழியாக நீங்கள் வந்து அவுட்புட்ஸ் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிலேபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிஎல்சியோட கரண்ட்டுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் இதில் ஏசியும் கூட நீங்கள் கொடுத்து வந்து எடுத்துக்கலாம், உள்ளே இருக்க சர்க்கியூட் வந்து எதுவுமே வந்து நல்லது. அது போக ஒரு மேக்னெட்டிக் காயிலில் உள்ளே இருக்கும், ப்ளஸ் ரிலே கான்டாக்ட் வழியாக இந்த கான்டாக்ட் வந்து என்ஓங்கிறது என்சி ஆகும்போது உங்களுக்கு வந்து சப்ளை வந்து பாஸ் ஆகிற மாதிரி இங்கே ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ஒரு மெக்கானிக்கல் சுவிட்ச் மாதிரி தான் ஒரு ஆக்டாக வந்து ஆகும். நீங்கள் சுவிட்சிங்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் 4 டைம் தான் ஆன் பண்ணுவோம், இல்லை மேக்ஸிமம் பார்த்துக்கோ ஒரு 100 டைம்ஸ் தான் வந்து அந்த ரிலேவை நம்ம அவுட்புட்ஸ் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்க மோட்ரு, கண்டினியூஸாக ஓடிட்டுருக்க மிஷின்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ரிலே அவுட்புட்டே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், அதுவே வந்து சூட்டபுளாக இருக்கும். டிரான்சிஸ்டர் அவுட்புட் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம பிஐடி பற்றி பார்த்துருக்கோம். பிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்டில் அந்த சுவிட்சிங்க்காக வந்து ஃபாஸ்ட்டாக சுவிட்சிங் இருக்கும், ஆன் ஆஃப் இந்த மாதிரி சுவிட்சிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மைக்ரோ ப்ராசஸ்லேருந்து ஒரு கண்ட்ரோல் வழியாக ஒரு ஃபோட்டோ கப்ளர், டிரான்சிஸ்டர் ஃபோட்டோ கப்ளர் வழியாக உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகி இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் வழியாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மூவிங் காம்பனன்ட் இருக்குது, அங்கே ஒரு சாலிட் ஸ்டேட் ரிலே இருக்குது, இந்த மாதிரி டெம்பரேச்சரில் அந்த ஹீட்டரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும் ஆன் பண்ணும் அப்படின்னா அதிகமாக சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் ஸ்டேட் ரிலேஸில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு, எனக்கு நிறைய ஸ்பீடு வேணும், நிறைய ஸ்பீடான அவுட்புட் வந்து சுவிட்சிங் ஆகிட்டே இருக்கணும், ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் போகணும், இந்த டைரக்ஷனில் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் கரண்ட் ஃப்ளோவை மென்ஷன் பண்ணியும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐசோலேட் பண்ணிடும், ஆப்டோ ஐசோலேஷன் வந்து டிரான்சிஸ்டர் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து அவுட்புட்டை வந்து எலக்ட்ரிக்கல் சோர்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணிடும். ஒரு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர், இந்த டேம் வந்து எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சென்சார்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது, ஒரு மிஷின்ஸில் வந்து சென்சார்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது இந்த டேம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் சிங்கிங் அண்ட் சோர்சிங் அப்படிங்கிற ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். இது ரெண்டுக்கும் நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த இடத்துல இந்த டேமில் வந்து நம்ம என்பிஎன் டைப் சென்சார் போடணுமா இல்லை பிஎன்பி டைப் சென்சார் போடணுமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுற இடத்துல இந்த இது யூஸ் பண்ணிப்பாங்க. சென்சார்லேயும் அவுட்புட் வந்து நமக்கு டிரான்சிஸ்டர் அவுட்புட்டாக தான் இருக்கும், ஒரு சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா ரிலே அவுட்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற வந்து 3 பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் அவுட்புட் வந்து பாயிண்ட் இருக்கும். நம்ம ப்ளூ கலருங்கிறது மைனஸில் வந்து லோடை கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் வந்து ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து பிஎன்பி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இதில் வந்து மைனஸ் வரும், நமக்கு வந்து பிளாக் கலர் அவுட்புட்டில் வந்து மைனஸ் வந்துச்சு, நம்ம வந்து ப்ளஸ்ஸை வந்து டைரெக்டாக லோடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது இதை வந்து என்பிஎன் டைப் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்து தான் இங்கே வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். காமன் வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருவோம், காமன் வந்து டைரெக்டாக மைனஸ் கொடுத்துட்டு
பிளஸ் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து என்பிஎன் டைப். இதே வந்து ப்ளஸ்ஸை வந்து காமன் பாயிண்ட்டு மைனஸ் கொண்டு போய் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து பிஎன்பி டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் வந்து இந்த சென்சார்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. என்பிஎன் டைப்பு பிஎன்பி டைப்பு இந்த டிரான்சிஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சென்சார்ஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பிஎல்சியிலேருந்து நம்ம அவுட்புட்டு பிஎல்சி வந்து சூஸ் பண்ணும்போது ரிலே அவுட்புட்டா இல்லை டிரான்சிஸ்டர் அவுட்புட்டா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரோக்ராம் லாஜிக் தான் வந்து கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர்லேருந்து இந்த மாதிரி பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற இடத்துல சர்வோ டிரைவு ஸ்டெப்பர் டிரைவு இந்த டிரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து நம்ம பல்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்போ பல்ஸ் கொடுக்கணும்னா சுவிச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து பிஎல்சி வந்து எப்படி சூஸ் பண்ணணும் எப்போவுமே வந்து டிரான்சிஸ்டர் டைப் பிஎல்சி தான் அந்த டைமில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ரிலே டைப் பிஎல்சிஸ் நீங்கள் அந்த டைமில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து பல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. டிரான்சிஸ்டர் வச்சு தான் மட்டும்தான் பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி அவுட்புட்டு சர்வோ டிரைவ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட்ஸில் பல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து என்பிஎன் பிஎன்பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்பிஎன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், பிஎன்பி வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பிஎல்சி சூஸ் பண்ணும்போது என்பிஎன் டைப் தான் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறோம். அதனால் பிஎல்சியில் வந்து என்பிஎன் டைப்பு பிஎல்சி டைப்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த டைம் யூஸ் பண்ணோம்னா சர்வோ டிரைவ்ஸு ஸ்டெப்பரு இது மாதிரி பல்ஸ் அதிகமாக கொடுக்குற இடத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது போக எஸ்எஸ்ஆர் சுவிச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற இந்த டெம்பரேச்சர் பிஐடி கண்ட்ரோல்லேருந்து நமக்கு அவுட்புட் கொடுக்குறோம், பிஐடி அவுட்புட் எல்லாம் எடுக்கிறோம் கண்ட்ரோல்லேருந்து, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் டிரான்சிஸ்டர் டைப் அவுட்புட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ரிலே டைப் அவுட்புட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து இன்றைக்கி டிரான்சிஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது போக என்பிஎன் பிஎன்பி அப்படின்னா அந்த டேம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்கெங்கெல்லாம் பிஎல்சியில் யூஸ் பண்ணுறாங்க, சென்சார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது போக என்பிஎன்னு என்ன பிஎன்பிஎன்னா என்ன அப்படிங்கிற 12 டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்பிஎனில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, பிஎன்பியில் டிரான்சிஸ்டர் டைப் எங்கே அட்வான்டேஜ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பாரிசன்ஸில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இல்லை இந்த கிளாஸஸ் ஒன்றும் கிளியராக எடுக்கணுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒன்றும் டீப்பாக வந்து இதை எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் வந்து இந்த மாதிரி டேம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம கொண்டு போக முடியும். பிஎல்சி சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஐ எம் பிரபாகரன், சிஇஓ டெக்னிக்கல் கிட் ஆஃப் மைண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம். உங்கள் கெரியரை வந்து கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்ன தேவையோ அதை பற்றி மட்டும் டீப்பாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே உங்களால் கண்டிப்பாக வர முடியும். தேங்க்யூ ஆல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி. டெய்லி இதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸு ப்ராடக்ட்ஸு இதை பற்றின வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு டே பை டே கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து பேசிக்ஸாக வந்து இந்த செஷன்ஸ் தான், கிளாஸ் செஷன்ஸ் தான், தியரி செஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து வீடியோவோட எப்படி ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்டை வந்து அந்த செட்டிங்ஸ் வைக்கிறோம், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், எப்படி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறோம், பேனல் எப்படி வயரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் ரியல் டைம் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.